இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸாம்பிள் 2.9 பார்க்க போறோம். க்வெஸ்சன் இஸ் 7 × 5 × 3 × 2 + 3 எ காம்போசிட் நம்பர். ஜஸ்ட் ஃபார் யுவர் ஆன்சர் இது வந்து காம்போசிட் நம்பரா அண்ட் நம்ம ஆன்சரை வந்து கொடுக்கணும். ஓகே, எஸ் த கிவன் நம்பர் வந்து காம்போசிட் நம்பர் தான். ஓகேவா, அது எப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாங்க, ஸோ இங்கே பாருங்க, 7 × 5 × 3 × 2 + 3 இது கிவன். ஸோ இதில் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இல்லையா, ஏன்னா செப்பரேட்டட் பை ப்ளஸ். ஸோ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிக்கிறேன், 3ங்கிறத வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும், 7 இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 7, 5, 2 இங்கே ப்ளஸ் இந்த 3 வெளியே போச்சுன்னா பேலன்ஸ் 1 தான், ஏன்னா 1 × 3 தான் 3. அதில் 3 நான் வெளியே எடுத்துட்டேன், அப்போ 1 இருக்குது. ஸோ இப்போ இது 7 × 5 × 2 என்னது 70. ஸோ 70 + 1 = 71. ஸோ 3 × 71. ஸோ 3ங்கிறது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ப்ரைம் நம்பர் தான். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா அந்த டேபிளுக்கு மட்டும்தான் போகணும். ஓகேவா, வேறு எந்த டேபிளுக்கும் போகக்கூடாது. 3ங்கிறது தேர்ட் டேபிளுக்கு மட்டும்தான் போகணுமே தவிர வேறு எந்த டேபிளுக்கும் போகாது. 1 டேபிளுக்கு போகும், அதை விட்டுருங்க. ஓகே, 1 தவிர்த்து பாருங்கள். அண்ட் 71 தவிர்த்து வேறு எந்த டேபிளுக்கும் போகாது. ஸோ ரெண்டுமே வந்து என்னது ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கிவன் நம்பர் வந்து ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸாக நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா அதான் எழுதியிருக்கும். 3 ஒரு ப்ரைம் நம்பர், 71 ஒரு ப்ரைம் நம்பர். அப்படி ரெண்டு ப்ரைம் நம்பராக எழுத முடியும்னா அது வந்து காம்போசிட் நம்பர் தான். ஸோ இதான் நமக்கு கிவன் க்வெஸ்சன். அது நம்ம எப்படி எழுதியிருக்கும், 3 × 71 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 71ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா, ஸோ இதை பாருங்கள், இதான் ஜஸ்ட் இவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 210 கிடச்சிச்சு, ப்ளஸ் இந்த 3 × 2 = 13. இதில் வந்து நான் கிடைச்ச ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறேன், 3 × 71 அப்போவும் 230. ஸோ நம்ம கால்குலேஷன் ஆக்சுவலி கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ நான் கிவன் நம்பரை ரெண்டு ப்ரைம் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு ப்ரைம் நம்பரை நம்மளால் எழுத முடியும்னா அது காம்போசிட் நம்பர் தான்.